வெல்கம் டு விக்னேஷ் கிச்சன். இன்னைக்கு ஒரு ஹோம்மேட் அதிரசம் பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும், வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போயிடும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம மாவு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு வந்து 3/4 கிலோ வெல்லம் எடுத்துப்போம். ஒரு 4 மணி நேரம் அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி ஒட்டுற பதத்தில் ஈர அரிசியாக கொண்டு போய் மில்லில் அரைச்சின்னு வந்துடலாம். நாம் அரைச்ச பொடியை வந்து சலட போட்டு சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் பாகு காய்ச்சறதுக்கு 3/4 கிலோ வெள்ளத்தை வந்து ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். ரெண்டும் சேர்ந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டிடலாம். நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் திருப்பி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விடும் போது பாகு பதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தக்காளி பதம், அதாவது விட்டு நம்ம நல்லா சுருட்ட மாதிரி நல்லா உருட்டுற பதம் வரணும். இந்த மாதிரி உருட்டுற பதம் வரும். ஸோ அப்பப்போ தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி பதம்ன்றது இதுதான். டங்கு பதத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. இந்த பதத்திலே கொண்டு போனதுக்கப்புறம் அடுப்பான் நிறுத்திட்டு நம்ம இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் மொத்தத்துக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம அரிசி மாவை பேட்ச் பேட்சாக சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கிலோ அரிசி மாவுமே பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஈர அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நான் ஒரு ஆள் தான் செய்கிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே பேட்ச் பேட்சாக கலந்ததுக்கப்புறமா சூப்பராக அந்த மாவு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதில் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தாராளமாக 1 கிலோவுக்கு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஒரு நெய் தரவின பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு 24 ஹவர்ஸ்க்கு மினிமம் புளிக்க வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் ஆகிடுத்து. மாவு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பா இப்போவே உருட்டி இப்போவே எனக்கு அதிரசம் தட்டணும்னு ஆசையாக இருக்குது. இப்போ வாங்கோ நம்ம வந்து அதிரசத்துக்கு மாவு தட்டிடலாம். இப்போ பாருங்கள் தட்டும் போதே ஆச்சரிய சூப்பராக சந்தோஷமாக இருக்கிறதுனால பண்ணிடலாம். நம்ம கொஞ்சோன்னு நான் ஒரு உருளை மட்டும் நான் இதில் எடுத்துக்கிறேன். நான் பாக்கியெல்லாம் ஊரில் போய் அம்மா அப்பாவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தட்டி தரலான் இருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு உருண்டையை எடுத்து சும்மா ஒரு கப்பை வச்சு ஒரு அச்சு மாதிரி ரவுண்டாக பண்ணிட்டு அப்புறம் நம்ம கையிலேயே வந்து தட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாது, ரொம்ப குண்டாகவும் தட்டக்கூடாது. மெல்லிசுக்கும் குண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி அட்லீஸ்ட் 1/2 இன்ச் கேப் இருக்கணும். எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். ரொம்ப பத்தை காஞ்சிருத்துனா அப்புறம் வேகவே வேகாது, ரொம்ப கம்மியாக போயிடுத்துனா கரைஞ்சி பிரிஞ்சு போயிடும். ஸோ அப்புறம்னா நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். பூரி மாதிரி ஒப்பித்து அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். சரியா, இந்த மாதிரி நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு மேலே ஒரு கரண்டியை வச்சு லேசாக அழுத்துங்க. மொத்தமாக அழுத்தி உங்கள் மொத்த ப்ரெஷரிங் கொடுத்தேன்னா அப்புறம் ஹார்டாக போயிடும், அப்புறம் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பொச பொசன்னு இருக்கும்போது தட்டில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இப்படியே நாங்கள் சாப்பிட்றனால நான் தட்டில் பண்ணுறேன். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம கையிலேயே நம்ம யூஸ்வலாக தட்டுற மெத்தட் தான். உங்ககிட்ட வாழை இலையோ பிளாஸ்டிக் பேப்பரோ என்ன இருக்கோ நான் பால் கவரில் தான் தேய்க்கிறேன். இந்த மாதிரி பேட்ச் பேட்சாக எண்ணெயை நம்ம பொறிச்சு பிடிச்சி போட்டுட்டே வந்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்மளோட அதிரசம். எப்படி பாருங்கள், பூரி மாதிரி புஸ் புஸ்ன்னு பொங்கிறது பாருங்கள், அப்படி தான் நல்லா வருதுன்னு அர்த்தம். பயப்படவே வேண்டாம். ஒரு அதிரசம் வேகிறதுக்கு கரெக்டாக 30 செகண்ட் தான் டைம் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டீங்கன்னா போதும். இது மட்டும் லேசாக செவந்துருத்து, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக செவந்ததுன்னா கொஞ்ச நாள் கருக்குன்னு போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாகவே பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்கு தானே சாப்பிட போகிறோம், நம்ம வேணால் வியாபாரமாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பண்ணிட்டேன். நான் பாருங்கோ, நான் அதிரசத்தை வந்து இப்போ கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கோ. இதுதான் கரெக்டான பதம், பிரமாதமான அதிரசம் சூப்பராக ரெடி ஆகிடுது. சரி, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.